தூத்துக்குடி அருகே வெளிநாட்டிற்கு கடத்தவிருந்த 300 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், மஞ்சள், கடல் அட்டைகள் உள்ளிட்டவை படகு மூலம் கடத்துவது வாடிக்கையாகி வருகிறது. இதனால் மாவட்ட கடலோர காவல் படையினர், கடலோர பாதுகாப்பு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திரேஷ்புரம் கடற்கரை பகுதியில் அப்துல் காதர் என்பவருக்கு சொந்தமான குடோனில் கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவைகள் பதப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாகவும் உளவுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அந்த குடோனிற்கு சென்று சோதனை செய்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 20 கேன்களில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனை தருவைக்குளம் கடல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த உளவுத்துறை போலீசார் குடோன் உரிமையாளர் உட்பட 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.